வெல்கம் டு சுப்ரீம் மொபைல் யூடியூப் சேனல். இந்த மாதிரி நடந்த இம்பார்ட்டண்ட்டான டெக் ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையுமே சின்ன ஃபியூ மினிட்ஸில் வந்து ரீகேப் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மார்ச் மந்த்தில் லான்ச் ஆனால் நியூ மொபைல்ஸ் எல்லாத்தையுமே பற்றி பார்க்கலாம்னா, ஸோ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பட்ஜெட் வைஸாக வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10K பட்ஜெட்டில் ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாவா Z4 அப்படிங்கிற ஒரு ஃபோன் தாங்க, ஒரு சூப்பர்பான ஃபோன். செகண்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவுடைய G10 பவர். இதுதாங்க பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தில் லான்ச் ஆன 10K பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க ஒரு மொபைல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20K பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 7 ஃபோன்ஸ். அந்த 7 ஃபோன் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸியோட M12, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட்டோவுடைய G30, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா LGயோடைய W14, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியல்மி 8 ப்ரோ, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோடைய Note 10 Pro அண்ட் Redmi Note 10 Pro Max. இந்த 7 ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச்சில் வந்து லான்ச் ஆயிருக்கு. எல்லா ஃபோன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 20K, 20K உள்ளே தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபவ் 20K, 20,000 மேலே இருக்க ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாங்க. 4 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்போவுடைய F19 சீரீஸ், அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரீஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட A52 or A72, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ASUS ROG Phone 5. இதுதாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்ல லான்ச் ஆன ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் என்னெல்லாங்கிறது வந்து பார்க்கலாங்க. மொத்தம் 3 ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் வந்து இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா OPPO F19 Pro Plus 5G. எஸ் இதோடைய தனி ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், பார்க்கலன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதனோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ்னு பார்க்கல, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த AI போர்ட்ரேட் வீடியோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளராக இருக்கும், பேக்ரவுண்டை பிளாக் பண்ணி உங்களை கலராக காமிக்கிறது, அந்த மாதிரி வீடியோஸ். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் செல்ஃபி வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லேயும் வந்து ரெக்கார்டாகும், ப்ளஸ் உங்களும் வந்து ரெக்கார்டாகும், லைக் பிக்சர் இன் பிக்சராக வந்து காமிக்கும். இதை தேர்டான ஹைலைட்டுங்க. செகண்ட் ஃபோன் வந்து பார்க்கல ASUS ROG Phone 5 தாங்க. யூஎஸ் நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச கேமிங் ஃபோன். இந்த ஃபோனோடைய ஹைலைட்ஸ்ன்னு பார்க்கல, இதில் உங்களுக்கு 144Hz சாம்சங் அமுலட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பர்வான ஸ்க்ரீனுங்க. செகண்ட் ஹைலைட்னு பார்க்கல, இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 5G அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா பீஸ்டாக இருக்கும், ஒரு சின்ன லேக் கூட அந்த ஃபோனில் வந்து பார்க்கவே முடியாது. அண்ட் தேர்ட் ஃபோனும் பார்க்கல OnePlus 9 Pro 5G. ஆமாங்க, அந்த ஃபோனும் பார்க்கல, இதில் உங்களுக்கு Hasselblad வந்து கேமரா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ஒரு ஃப்ளூட் டிஸ்பிளேவும், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ப் சார்ஜ் 65T, செம்ம ஃபாஸ்டான ஒரு சார்ஜ் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த மார்ச் மந்த்தில் லான்ச் ஆன 3 ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் மற்றும் ஹைலைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்தில் வந்து லான்ச் ஆன கேட்ஜெட்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்ஜெட்னு பார்க்கல, நம்ம ரியல்மியோடைய வாட்ச் மாஸ்டர் எடிஷன் தாங்க. எஸ் இது ஒரு சூப்பர்மான ஒரு வாட்ச். செகண்ட்னு பார்க்கல ஓப்போ ஸ்மார்ட் பேண்ட் தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12 வொர்க்அவுட் மோட்ஸ் ப்ளஸ் ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டுன்னு பார்க்கல நீ ஸ்பீக்கருங்க. எஸ் இது வந்துட்டு ஈவன் எவ்ரி கார்னர் ஆஃப் இருக்கும், உங்களோட வீட்டில் ஒரு மூலையில் வச்சாலும் சரி அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் கூட ஆக்சஸ் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கருங்க. தேர்டுன்னு பார்க்கல ரெட்மியோடைய சோனிக் பேஸ் ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் தாங்க, பிளாக். இதை வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்கல நம்மளுடைய OnePlus வாட்ச் தாங்க. ஏ சூப்பரான வாட்ச், ஃபர்ஸ்ட் டைமாக OnePlus வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு அந்த லான்ச் ஆகும்போது, அதுக்கு தகுந்தப்பிலே அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்டிருந்து ஒரு ஸ்மார்ட் வெயிங் ஸ்கேலும் உங்களோட வெயிட் பார்க்குற மிஷின் தான். நம்ம சூப்பரமான பில்டு குவாலிட்டிங்க. ரியல்மி கிட்டிருந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ப்ராடக்ட் தான், பட் இருந்தாலுமே அவங்க கொடுத்துருக்க அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரியல்மி பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த வெயிட் மிஷின் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த நாளைக்கு வந்து எவ்வளோ கேஜிஸ் நீங்கள் வந்து பேர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸாக காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்தில் லான்ச் ஆக லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மொபைல் ஜென்னாங்கிறது வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா Edge 5S, ரொம்ப ஒரு சூப்பரான ஃபோனுங்க. அதோட பழைய வெர்ஷனோட அன்பாக்சிங் கூட நம்ம வந்து போட்டிருக்கோம், ரொம்ப இம்ப்ரெஸிவான ஒரு ஃபோன். அண்ட் செகண்ட் ஃபோனு பார்க்கல விவோவுடைய Y52S தாங்க. இதுக்கும் நல்ல ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்குது. விவோ ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு ஹைப்டாகவே இருக்காங்க.
தேர்ட் ஃபோன் அப்படின்னு வந்து பார்க்கல ரியல்மியோடைய GT 5G. இந்த ஃபோன் நல்லா அந்த கார் அண்ட் அந்த கேமிங் ஃபோக்கஸ்டாக வந்து நல்லா அந்த ஆடெல்லாமே ஒரு சில பேர் லீக்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ தட் இதுவும் வந்து ஏப்ரல் மாதத்தில் வரும் நம்ம எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் மொபைல் பார்க்கல நோக்கியாவுடைய 8.3 5G தாங்க. எஸ் இது வந்துட்டு ஒன் ஆஃப் த அந்த ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் ஃபோன்னே சொல்லலாம். அண்ட் அடுத்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Mi 11. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் தான். எம்ஐ ஃபேன்ஸ்க்கு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான அப்டேட்டாக இருக்கும் தான் வந்துட்டு அந்த லீக்ஸை வச்சு நம்ம எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லா ஃபோன்ஸுமே வந்து எப்படி இருக்குங்கன்னு. மார்ச் மந்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஆப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா M Parivahan. எஸ் இந்த ஆப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும் ஆர்எல்ஸ் அந்த ஆர்சி புக் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். எஸ் பிகாஸ் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து நிறைய பேர் கார்ஸ் அந்த பைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் அந்த ஆர்சி புக்கு வந்து நம்ம எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருப்போம் ஆர்எல்ஸ் வண்டியில் இருக்க மறந்துடும் வீட்லேயே வந்து சேஃபாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் எங்கே வச்சு மறந்துடும் சொல்லி வீட்லேயே வச்சுருப்போம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு போலீஸ் கேட்கும் போது நம்ம கிட்டே கொடுக்க முடியாது ப்ளஸ் ஃபோட்டோ காப்பி கொடுத்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் M Parivahan வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் வெரிஃபைட் ஆப். ஸோ தட் போலீஸும் வந்து அதனால வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த M Parivahan ஆப்பில் வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் எதுவுமே வந்து போட தேவையில்லைங்க. ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து போட்ட போதும் ப்ளஸ் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அந்த நம்பரும் ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதுமே உங்களுக்கு ஒரு OTP வரும். எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் அங்கே வந்துடும் ப்ளஸ் உங்களுடைய ஆர்சி புக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து வந்துடுங்க. உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். ஸோ தட் இனிமேல் நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேணும். அந்த ஆப் வந்து வெரிஃபைட் அப்படின்னாலும் போலீஸும் வந்து அந்த ஆப் வெரிஃபை பண்ணிட்டாங்க. இதுக்கிட்ட அந்த ஆப் மூலிமா உங்களோட ஆர்சி புக் ப்ளஸ் லைசன்ஸை காமிச்சிங்கன்னா போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு அந்த ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸை போய் தொலைக்க மிஸ் பண்ணுறதோ ஆர்எஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து டென்ஷன் ஆகிற வேலை வேண்டாம். M Parivahan ஆப் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆப் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க மார்ச் மந்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் நடந்த டெக் ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயும் விண்டோஸ் 10 யூசர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கான் வந்து மாறப்போகணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ரொம்பவே ஹைட்டாக இருக்கணும். செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜி பிளேயர்ஸ்க்காக பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. 2018 லான்ச்க்கு அப்புறம் சைனாக்கு வெளியே 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணனால வேற லெவல் ரீச் இருக்குங்க. எத்தனை பேர் பப்ஜி பிளேயர்ஸ் இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் வந்துட்டு 780G ப்ராசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமியோடைய Mi 11 Lite. அந்த ஃபோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக 780G ப்ராசரோட வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து லைக் எப்படி சொல்கிறது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏதாச்சும் பொருள் கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவங்க ஆர்டர் போட்ட பொருள் அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து வந்து சேராது. ஸோ இப்படி வந்து நடக்குமான்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் கேண்டியோட ANC அந்த TWS இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இயர்ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 32 hours ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே ஒரு மேக்ஸிமம் இயர்ஃபோனில் 24 hours 26 hours வரைக்கும் தான் மேக்ஸிமமே இருக்குது. பட் இந்த இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 32 hours வந்து இருக்குது. ஸோ தட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப பேட்டரி லைஃப் அதிகமான ஒரு TWS இயர்ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சேல்ஸ்க்கு வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஹைப்டாக இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இன்டெல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து வச்சுருப்பீங்க, இன்டெல் ப்ராசர் உள்ள கம்ப்யூட்டர்ஸ். இன்டெல் 10th ஜெனே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சக்ஸஸ்ங்க. ப்ராசரோட ஸ்பீட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கோல்ஸ் அண்ட் த்ரெட்ஸு. ஸோ இப்போ அதோட அடுத்த அப்டேட்டட் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்டெல் 11th Gen ப்ராசர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ப்ராசர் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து i3, i5, i7, i9 எல்லாத்துக்குமே 10th 11th Gen அப்டேட் வந்து வரப்போது. எத்தனை பேர் வந்து 11th Gen வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சுங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து மீட் பண்ணுறேன். இட்ஸ் மீ திக் ஃப்ரம் சுப்ரமணியம் சாரிங்க அம்மா டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.